ஹலோ குட்டீஸ் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம்க்கா குட்டீஸ் இன்னைக்கு நம்ம 24th எபிசோட்ல கடந்து வந்திருக்கோம் இந்த எபிசோட்ல கடந்து போறதுக்கு முன்னாடி இந்த 24 நம்பர் வச்சு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கத்துக்கலாமா கத்துக்கலாம்க்கா ஓகே குட்டீஸ் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்தாங்க அந்த அற்புதங்கள் எல்லாம் எண்ணி முடியாதவைகள் அவ்வளோ அற்புதங்களை ஜனங்களுக்காக செய்தாங்க அதுல பாத்தீங்கன்னா வேதத்துல மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த நாலு சுவிசேஷங்கள்ல ஏசப்பா செய்த அற்புதங்களில 33 அற்புதங்கள் வந்து அதுல எழுதப்பட்டிருக்கு எத்தனை அற்புதங்கள் குட்டீஸ் 33 அற்புதங்கள் ஆமா ஏசப்பா பாத்தீங்கன்னா தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துனாங்க ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா சீஷர்கள் எல்லாம் ராத்திரி ஃபுல்லா மீன் பிடிக்க போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆகி மீனே கிடைக்காம இருக்கும்போது ஏசப்பா வந்து சொன்னாங்க உன்னோட வலைய வலது பக்கமா போடு அப்படினாங்க போட்ட உடனே பாத்தீங்கன்னா அதிகமான மீனை பிடிச்சாங்க அந்த வலைய கிழிந்து போகத்தக்க அத மாதிரி ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செய்தாங்க அதுல ஏசப்பா எத்தனை அற்புதங்கள் குணமாக்கின அற்புதங்கள் அப்படி சொல்லி பாக்கும்போது 24 எத்தனை குட்டீஸ் 24 ஆமா ஏசப்பா குணமாக்குனாங்கன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு ஏசப்பா வந்து கண் பார்வை கொடுத்தாங்க ஏசப்பா பாத்தீங்கன்னா செவிடர் ஊமையா பேச முடியாதவங்களுக்கு காது கேட்க அவங்க பேச வைத்தாங்க ஏசப்பா பாத்தீங்கன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு வந்து சுகம் கொடுத்தாங்க ஏசப்பா பாத்தீங்கன்னா அந்த சூம்பின கையுடைய மனுஷனை பாத்தீங்கன்னா இன்னொரு கையை போல மாத்தினாங்க இப்படி ஏசப்பா குணமாக்குற அற்புதங்கள் எத்தனை செய்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 24 ஆமா குட்டீஸ் நீங்களும் இந்த நாளில ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் செய்யணும் அப்படி சொல்லி நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையை நீங்க ஏசப்பா மேல வைங்க ஏசப்பாவால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை ஏசப்பாவால எல்லாம் கூடும் குட்டீஸ் நிச்சயமா உங்களுக்கும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க ஒரு அற்புதத்தை செய்வாங்க இந்த எபிசோடுக்குள்ள நம்ம கடந்து போகலாம் இந்த எபிசோட்ல நமக்காக ஃபர்ஸ்ட் சூசனக்கா ப்ரேயர் பண்ணுவாங்க நம்ம எல்லாம் அவங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணி இந்த எபிசோட்ல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கத்துக்கலாம் குட்டீஸ் எல்லாம் கண்ண மூடலாம ப்ரேயர் பண்றதுக்கு ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம 23வது எபிசோட் முடிஞ்சு 24வது எபிசோட்குள்ளே நுழையிறோம் இந்த கேண்டிஸ் பாட்டை கர்த்தர் கிருபையாக இன்னும் இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வரார் இந்த 24வது எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே இந்த கேண்டிஸ் பாட்டில் பங்கு பெற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே பாடல் பகுதியும் ஆண்டவரே வசன பகுதியும் ஆண்டவரே ஆக்டிவிட்டி பகுதியும் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குற ஆண்டவரே பிள்ளைகள் நல்லா செய்யவும் அவங்களுக்கு கிருபையாக இறங்குங்க பார்க்குற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க மெம்மேலுமா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன் இயேசுவே நீரே நடத்தும் வழி நடத்தும் ஆண்டவரே கிருபையின் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இயேசுவோடு இருப்பேன் இயேசுவோடு இயேசுவோடு இயேசுவோடு
ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கேண்டி ஸ்பாட். இந்த வாரம் கூட அண்ணன் உங்களுக்காக கதை சொல்ல வந்திருக்கேன். என்ன குட்டீஸ், எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோண்ணா. ஓகே குட்டீஸ், கதைக்கு நேரம் கடந்து போகலாம். ஓகேங்களா குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரை பத்தி பார்க்க போறோம். ஒருத்தர் பேர் வந்து ரிச்சி, இன்னொருத்தர் பேர் வந்து ஜோ. ஓகேங்களா குட்டீஸ், என்ன பேர் குட்டீஸ்? ஒருத்தவங்க பேர் வந்து ரிச்சி, இன்னொருத்தவங்க பேர் ஜோ. ஓகே குட்டீஸ், எல்லாம் சூப்பரா கரெக்டா சொன்னீங்க, எல்லாம் கதையை நல்லா கவனிங்க. ஓகேங்களா குட்டீஸ், அப்போ அந்த ரிச்சியும் ஜோங்கிற ரெண்டு பேருமே வந்து நல்லா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க குட்டீஸ். அப்போது ஒரு நாள் லீவ் டைமில் என்ன பண்ண, சம்மர் டைமில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சண்டே ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டாங்க. அப்போ வந்து ரிச்சி என்ன பண்ணாங்க, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போனாங்க. அப்போது வந்து ஜோவும் கூப்பிட்டாங்க,
ஜோ கூப்பிட்டும்போது ஜோ என்ன சொன்னால் அதெல்லாம் வர முடியாது நீ வேணால் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. உடனே ரிச்சி என்ன பண்ணிட்டாங்க, அந்த சண்டே ஸ்கூலுக்கு போகும்போது அப்போ போ அங்கே போய் கதை வசனெலாம் கேட்கும்போது இயேசுவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க ஓகேங்களா குட்டீஸ். ஆனால் ஜோ பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து மீன் பிடிக்க போயிட்டாங்க ஓகேங்களா குட்டீஸ். அப்போ வந்து ரிச்சி வந்து ஜோ கிட்டே சொல்கிறாங்க, நீ நேற்று வரா மிஸ் பண்ணிட்ட, நேற்று சண்டே ஸ்கூலில் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, இயேசுவை பற்றிலாம் சொல்லி தந்தாங்க, கதை வசனம் பாட்டெலாம் சொல்லி தந்தாங்க எனக்கு அப்படிலாம் சொன்னாங்க. உடனே ஜோ சொன்னாங்க, அதெல்லாம் சுத்த போர், மீன் பிடிக்க தான் நல்லாயிருக்கும், நாங்கள் எவ்வளோ பெரிய மீன்லாம் பிடிச்சோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க கதை சொல்கிறாங்க ஓகேங்க குட்டீஸ். அப்போ வந்து ரிச்சி சொல்கிறாங்க, இல்லை இல்லை இயேசுப்பா தான், அந்த இயேசுப்பாவை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் சண்டே ஸ்கூல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க. திடீர்னு என்னாச்சு, திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஜோ தம்பி வந்து வேறு ஊர் போயிட்டாங்க, அந்த ஸ்கூல்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனாலும் வந்து என்ன பண்ணாங்க, ரிச்சி வந்து என்ன பண்ணாங்க, டெய்லியும் வந்து ஜோ வந்து மனசு மாறணும், இயேசுபாவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வருடங்கள்லாம் கடந்து போச்சு, அவங்க வந்து ரிச்சி வந்து பள்ளிப்படிப்புலாம் முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் படிப்பு நேராக கடந்து போகிறாங்க. அப்போது ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு ஒரு கார் வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படி ஃபாஸ்ட்டாக போகுது. அப்போ வந்து அவங்க யோசிக்கிறாங்க, யார் அது இப்படி ஃபாஸ்ட்டாக போகிறாங்க ரோட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் பார்த்திங்கன்னா ஜோ வந்து சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா வந்து ரோட்டில் வந்து ரேஷ் டிரைவிங்காக நல்லா வந்து கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்பவும் பார்த்து என்ன பண்ணாங்க, ஐயோ நம்ம நண்பன் இப்படி போயிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க காலேஜுக்கும் ஒழுங்காக போகிறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன பண்ணாங்க, ஜோம் பண்ணாங்க, ஆண்டவரே எப்படியாவது ஜோ வந்து மனசு மாதிரி உங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, டெய்லியும் ஜோம் போனபோது உட்காரும் போதெல்லாம் ரிச்சி என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நண்பனுக்காக ஜோக்காக என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டுருப்பாங்க. என்ன தான் வந்து ஜோக்கு வந்து ரிச்சியை பிடிக்காமல் போனதுனாலும் ஆனால் வந்து ஜோ ரிச்சி வந்து என்ன பண்ணாங்க, அவரை வந்து மறக்காமல் ஜோக்காக தினமும் என்ன பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க வந்து இயேசுப்பை ஏற்றுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தினமும் வந்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது வந்து கிடைக்கிற நேரம்லாம் அவங்களுக்கு வந்து இயேசுப்பா பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது வந்து எப்பயாச்சும் ஒரு அடி பார்க்கும்போதெல்லாம் அவங்க வந்து இயேசுப்பா பற்றி சொல்லுவாங்க, ஆனால் அவர் கேட்கவே மாட்டார். அப்படி கடந்து வாழ்க்கையை அப்படி கடந்து போகுது, காலேஜ் படிப்பு முடிக்கிறாங்க. அப்புறம் வந்து ரிச்சிக்கு நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல வேலை கிடச்சிச்சு, அப்படி செட்டில் ஆகிட்டாங்க. அப்போது வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ரிச்சி வீடு பக்கத்தில் புதுசாக ஒருத்தங்க வந்து குடியேறுறாங்கன்னு சொல்லி அங்கே வண்டியில் வந்து சாமான்லாம் வந்து இறங்குச்சு. யார் இது பக்கத்து வீட்டு குடி வராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, அங்கே பார்த்திங்கன்னா அவருடைய நண்பர் அந்த ஜோ தான் என்ன பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க. அவங்க ஜோவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவே இருக்கும். அப்போ வந்து ஒரு நாள் வந்து சண்டை சச்சரவு பண்ணி அது வந்து வீட்டில் சண்டையாக இருக்கும்போது அவர் திரும்பி வீட்டிலேருந்து வெளில வராரு. வெளில வரும்போது பக்கத்தில் வந்து ரிச்சியை பார்க்குறாங்க. ரிச்சியை பார்க்கும்போது சொல்கிறாங்க, நான் அன்றைக்கே வந்து உங்க கூட சண்டே ஸ்கூல் வந்திருந்தேன்னா என்னோடய பள்ளி வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், என் காலேஜ் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், நான் இப்போ இருக்க வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், நான் இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டுதான் அன்றைக்கே என் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒன்று கெட்டு போகல அப்படி ரிச்சி சொல்கிறாங்க, இப்போது ஒன்று கெட்டு போகல, நீ வந்து இயேசுபாவை ஏற்றுக்கொண்டா இயேசுபா வந்து உன் வாழ்க்கையை வந்து நல்ல விதமாக சமாதானமாக மாற்றுவாங்க, நீனும் உன் ஃபேமிலியும் வந்து சமாதானமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இயேசுப்பா கிட்ட ஜோம் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜோ வந்து இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்புறமா அவங்க வாழ்க்கையில் வந்து இருக்கிற தடைகள்லாம் நீங்கி அவங்களும் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் வந்து கிருபை செஞ்சாங்க ஓகேங்களா குட்டீஸ். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ், அவங்க ரிச்சி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணுறாங்க, தினமும் ஜோம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜோம் பண்ணீங்களா குட்டீஸ் டெய்லியும் சொல்லுங்கள் குட்டீஸ். பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், நீங்களும் என்ன பண்ணணும், ரிச்சி மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன பண்ணணும், இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன பண்ணணும், டெய்லியும் வந்து ஜோம் பண்ணணும். அவங்க கிடைக்கிற நேரம்லாம் இயேசுப்பா பற்றி அவங்களுக்கு சொல்லி அவங்க இயேசுப்பாவோட அன்பை வந்து அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லணும் ஓகேங்களா குட்டீஸ். நம்மளும் வந்து என்ன பண்ணோம், சோர்ந்து போகாமல் என்ன பண்ணோம், ஜோம் பண்ணோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம என்ன தான் நம்மளுக்கு கேள்விகிட்டல் செஞ்சு இயேசுவை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்காக ஜோம் பண்ணோம். நம்ம கிடைக்கிற நேரம்லாம் அவங்களுக்கு வந்து இயேசுபாவை சொல்லணும், ஏன்னா நம்ம வந்து அந்த இயேசுபா அன்பை வந்து நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். அதனால் வந்து அவங்களுக்கும் அந்த அன்பை நம்மளை வந்து என்ன பண்ணோம், சொல்லணும் ஓகேங்களா குட்டீஸ். அப்போ வந்து நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா, அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் குட்டீஸ் ஓகேங்களா. ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் சந்திக்கிறேன், பாய் பாய் அண்ணா. பிரேஸ் லார்ட் குட்டீஸ், அக்கா இப்ப உங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லி தர போறேன், சேர்ந்து சொல்றீங்களா குட்டீஸ்? சொல்றோம் அக்கா. இப்ப அக்கா சொல்றேன் குட்டீஸ்,
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1 குட்டீஸ் இப்ப அக்கா சொல்றேன், நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஓகேவா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1 இப்ப அக்கா ஆக்ஷனோட சொல்லி தரேன் குட்டீஸ். ஓகேக்கா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1 இப்பக்கா ஆக்ஷன் காட்டுவேன், நீங்க தான் சொல்லணும் ஓகேவா குட்டீஸ்? ஓகேக்கா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1 ஓகே குட்டீஸ், வெரி குட், பாய். பாய்க்கா. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லாட். இந்த கேண்டி ஸ்பாட்டில் நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒரு காரியம் கற்றுக்க போகிறோம். என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் வித் ஜீசஸ் அண்ட் லைஃப் வித்தவுட் ஜீசஸ். இயேசுவோட வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை. அப்படி சொல்லி இந்த ரெண்டு காரியங்கள் மூலமாக ஏசப்பா நம்மளோடு இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். ஏசப்பா நம்மோடு இல்லாத போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்க போகிறோம். ரெடியா குட்டீஸ்? ஓகே. இப்போ அக்கா முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸஸ் இருக்குது. இந்த ரெண்டு கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. முன்னாடி இங்கே என்ன எழுதிருக்கு தெரியுதா? லைஃப் வித் ஜீசஸ். அங்கே என்ன எழுதிருக்கு தெரியுதா? லைஃப் வித்தவுட் ஜீசஸ். ஓகே. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா லைஃப். ஓகேயா? இந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசப்பாவை அறிகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம், நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதி, இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் நம்ம தப்பு செய்யும்போது அது யார் நமக்காக மன்னிப்பாங்க, இப்படிப்பட்ட காரியங்களோடு ஏசப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், பாருங்கள் குட்டீஸ். ஏசப்பா இல்லாத வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. ஏசப்பா இடம் இல்லாத வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்காது. ஏசப்பா இல்லாத வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்காது. இப்படி ஒன்றுமே இருக்காது. நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ இருளில் வாழ்கிறது போல் இருக்கும். ஆனால் இந்த வேளையில் அக்கா உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்க ரெடியா? ரெடி. உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்னு பார்க்குறீங்களா? பார்க்குறோம். ஓகே குட்டீஸ், ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்குன்னா என்ன செய்யணும்? என்னுடைய உள்ளத்தில் ஏசப்பாவை ஏற்றுக்கணும். நீங்கள் இப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறேன். ஓகே. இப்போ பாருங்கள், இவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, இவங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இவங்க இப்போது ஏசப்பாவை ஏற்றுக்க போகிறேன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது சொல்லி பார்க்கலாமா? வாங்க, நீங்கள் இப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். லைஃப் வித் ஜீசஸ் ஏசப்பாக்குள்ளே வரும்போது ஏசப்பா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம், உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, இப்படி எல்லா காரியங்களையும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா? இருக்கிறேன். உங்களுக்கு நல்லா சமாதானம் இருக்கா இப்போ? இருக்கு. பாருங்க, ஏசப்பா இல்லாத வாழ்க்கை ஒரு சோகமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் ஏசப்பாவோட இருக்கும் போது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை மாறும். திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணுறீங்களா குட்டீஸ்? நம்ம ஏசப்பா விட்டு சில நேரம் பின்வாங்கி போயிடுறோம் பார்த்தீங்களா. அப்படி பின்வாங்கி போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? பாருங்க குட்டீஸ், ஏசப்பா இல்லாத வாழ்க்கை என்ன ஆகுது சொல்லிட்டு. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் திரும்பவும் இருளான ஒரு பாதைகளை கடந்து போகவும், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு வெளிச்சம் தெரியாது, பாதை எதுன்னு தெரியாது, இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து போவோம். ஆனால் நம்ம மறுபடியும் ஏசப்பா கிட்ட ஓடி வரும்போது என்ன ஆகுது சொல்லி பார்க்கலாம். நீங்கள் திரும்ப ஏசப்பா கிட்ட வரும்போது ஏசப்பா உங்களை ஓடி வந்து ஏசப்பா உங்களை அணைத்து கொள்வாங்க. ஏசப்பா உங்களுக்கு மறுபடியும் புது வாழ்வு தந்து உங்களுடைய தலையை ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நிமிர செய்வாங்க. ஆமாம் குட்டீஸ்,
எப்பவுமே நீங்க யாரோட இருக்கணும்? இயேசுப்பா கூட. இனிமே நீங்களே இயேசுப்போட இருப்பீங்களா எப்பவுமே? நான் இருப்பேன். குட்டீஸ் இத பாக்குற நீங்களோ எப்பவுமே இயேசுப்பா கூட இருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஷைனா ரொம்ப பிரைட்டா ரொம்ப அழகா இருக்கும் குட்டீஸ். Thank you. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்பிரிமென்ட் நம்ம சந்திக்கலாம். பை. ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கில் கடந்து வந்துட்டோம். இன்னும் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதவங்க சீக்கிரமாக உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஷேர் பண்ணாதவங்க நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் குட்டீஸ் நம்முடைய மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் ஆர்கனைசேஷன் சார்பாக ப்ளே ஸ்டோரில் Ministries of Words சொல்லி ஆப் இருக்குது. நீங்கள் அப்படி டைப் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆப் மூலமாக நிறைய காரியங்கள் இருக்குது குட்டீஸ். SSS சண்டே ஸ்கூல் சிலபஸ் சொல்லியிருக்கு. ஸோ அந்த சிலபஸ்க்குள்ளே நீங்கள் கடந்து போனீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சொல்லி இந்த மூணு லாங்குவேஜ்லேயும் சண்டே ஸ்கூலுக்கான சிலபஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி உங்களோட சண்டே ஸ்கூலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் SBS சம்மர் பைபிள் ஸ்கூல் நமக்கு இந்த விபிஎஸ் ரொம்ப கிட்ட வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நாங்களும் SBS சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கோம். 12 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விபிஎஸ் மெட்டீரியல்ஸ் அதாவது புக்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி புக்ஸ் வாங்கலாம். ஒரு புக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபீஸ் மட்டும்தான். இந்த புக் வந்து பைலிங்குவல் லாங்குவேஜில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரே புக்கில் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஒரே புக்கில் போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த புக் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட சேர்த்து சர்டிஃபிகேட் பேட்ச் அண்ட் டிவிடி ட்ராக் டீச்சர்ஸ் கைட் இது எல்லாமே ஃப்ரீயாக அந்த புக்கோடு சேர்ந்து வந்துடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4 கிளாஸஸ் இருக்குது. பிகினர் ப்ரைமரி ஜூனியர் அண்ட் சீனியர் சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ காரியங்கள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுவோர் நீங்கள் எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான புக்ஸ் நாங்கள் அனுப்பி வைப்போம். அப்படி இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் கேம்ப் ஏதாவது அட்டன் பண்ணணும், உங்களுக்கு ட்ரைனிங் கேம்ப் ஏதாவது வைக்கணும்னா அதுக்கும் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த ட்ரைனிங் கேம்ப்கான எல்லா காரியங்களும் செய்து தரலாம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நிறைய காரியங்கள் வீடியோ சாங்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது குட்டீஸ். ஆப்பில் மாத்திரம் இல்லாமல் இப்போ புதுசாக கத்தருடைய கிருபையினாலே www.ministersofword.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் கடந்து போகும்போதும் எல்லா காரியங்களும் அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எல்லாவற்றையும் டவுன்லோட் செய்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக கத்தரோட ராஜ்யம் கட்டப்படும். தேங்க்யூ.